இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் சீரீஸில் ஆடப்போற ஆஸ்திரேலியன் டீம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே டிசம்பர் மாதம் மிகப்பெரிய கிரிக்கெட் சீரீஸ் நடக்க போகுது. ஓடிஐ டி ட்வெண்ட்டி டெஸ்ட் சீரீஸ் நடக்க போகுது. ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்தியன் கிரிக்கெட் டீம் அறிவிக்கப்பட்டுச்சு. அதில் பல இளம் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. காயம் காரணமாக ரோஹித் சர்மா இடம் பிடிக்கல. அதே மாதிரி இன்னொரு பக்கம் காயம் காரணமாக புவனேஷ்குமார், இஷாந்த் சர்மா டீமில் இல்லை. இதனால் டீமுக்குள்ள நவதீப் சைனி, சிராஜ்லாம் வந்திருக்காங்க. ஐபிஎல் இருக்கிற ஃபார்மை பொறுத்து இந்த டீம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் இதே ஐபிஎல் மூலமாக ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் இந்தியாவுக்கும் கோலிக்கும் செக் வச்சிருக்காங்க. ஐபிஎல்ல நல்லா ஆடி ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ்க்கு அந்த நாட்டு ஓடிஐ மற்றும் டி ட்வெண்ட்டி டீமில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் சீரீஸில் ஆட போகிற ஆஸ்திரேலியாவுடைய ஓடிஐ டி ட்வெண்ட்டி டீம் இப்போ வெளியாயிருக்கு. ஓடிஐக்கு ஒரு தனி டீம், டி ட்வெண்ட்டிக்கு தனி டீம்லாம் அறிவிக்கல. ரெண்டு ஃபார்மட்லேயும் ஒரே ஸ்குவாட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஆரன் ஃபின்ச் கேப்டனாக இருக்காரு, சீன் அபோட், ஆஷன் அகர், அலெக்ஸ் கேரி, பேட் கமின்ஸ், கேமரன் கிரீன், ஜோஷ் ஹேசில்வுட், மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ், மேக்னஸ் லாபுஷக்னே, கிளென் மேக்ஸ்வெல், டேனியல் சாம்ஸ், கேன் ரிச்சர்ட்சன், ஸ்டீவன் ஸ்மித், மிச்சல் ஸ்டாக், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மேத்யூ வேட், டேவிட் வார்னர் மற்றும் ஆடம் சாபா இருக்காங்க. இதில் பெரும்பாலான பிளேயர்ஸ் ஐபிஎல் ஆடினவங்க தான். ஆரன் ஃபின்ச், அலெக்ஸ் கேரி, பேட் கமின்ஸ், ஸ்டீவ் ஸ்மித், ஜோஷ் ஹேசில்வுட், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், டேவிட் வார்னர் இவங்க எல்லாருமே ஐபிஎல்ல கலக்கின பிளேயர்ஸ் தான். லாக்டவுன் காரணமாக ஃபார்ம் அடைந்த இந்த பிளேயர்ஸ்லாம் இப்போ ஐபிஎல் மூலமாக ஃபார்முக்கு வந்திருக்காங்க. அதிலும் டேவிட் வார்னர், பேட் கமின்ஸ், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்லாம் உச்சக்கட்ட ஃபார்மில் இருக்காங்க. இது ஆஸ்திரேலியா போகிற இந்தியாவுக்கு சிக்கலாக தான் மாறி இருக்கு. ஐபிஎல் விளையாண்ட பல இந்தியன் பிளேயர்ஸ் காயம் காரணமாக அவதிப்பட்டு வராங்க. ஆஸ்திரேலியாவில் நல்லா விளையாடுற ரோஹித் சர்மாவுக்கு காயம், அதனால இந்த தடவை ஒரு கலந்துக்கல. அப்படி இருக்கும்போது இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு இது சிக்கலாக மாறி இருக்கு. இந்தியன் டீம் ஆஸ்திரேலியாவை எப்படி எதிர்கொள்ளும் அப்படின்றது கேள்வியாக இருக்கு. ஆஸ்திரேலியன் டீமுடைய ஸ்குவாடை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம்.